சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா பூநூல் பண்டிகை அதாவது ஆவணி அவிட்டம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் எங்க வீட்ல என்ன ஸ்பெஷல் லன்ச் செஞ்சன்றத இந்த வீடியோல பார்க்க போறீங்க வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் पातीना सद अरस कर्वी वे नेक्स्ट पाती पर्प मसाल वड़ता से अब इरनू ग्राम अल्वकता कुछ से कड़ पर्पर नेक्स्ट रेगुला वीडियो पाक नैक्रा वो उपारम कट पड़ी वज नेक्स्ट पाती वापम तय पचड़ी से वापम तय पचड़क वापम वचर नेक्स्ट पाती वरलक्ष्मी पंडिक अने अम्मन के कलशम वाला अवीट इनकी स्वीट से अब उड़चे पोली पड़पर नेक्स्ट पाती कालीफ्लवर पकोड़ा अदक कैरट बीन पोरियल सांबार पाती ना सांबार से वो ना वीडियो एड़कलानु ईडियावे फ्रेंड्स सांबार पाती मुरंगका सांबार और ऊर्गा और पचड़ी अद सदम सांबार और पोरियल कालीफ्लावर पकोड़ा वड़ तेंगा पोली इलापी पाकल फर्स्ट पाती मुरंका सांबार तलचिक कड़गु सीरकम वंदयम करवप्पिल वंगायम तक्काली मुरंका और मूण ना वदक्की विट्टिरुक्केन नेक्स्ट पाती निमिषम वदंगिडुच्चु पउडर अदक मंजूल नहीं सांबार तूल यूस पड़ेलो सांबार पड़ी और ओं स्पून अदक तनि मिगाई तूल वह पाती कल स्पून इत मिक्स पड़े टम्लर अल्प ती वि मुरंगा वेग वाला पाती तीर् ऊतीटे नेक्स्ट पाती मुरंगका सांबार देवान उप ना इे सेक ना कायल वाला टेस्टा सांबार देवान पुलि ऊ रचर पाती मुरंगका वो मुकालवासी अल्वक वंद लेमन सैसुक पुलि एचरिंगा करेची अंड विटकल इंवर अंजु निम्सम को पाती तर विटक ना कुचर पाती पर्पल सांबार कुछ मुरंगका सांबार गम गम रेडी आफ पड़ा इक्स्ट पाती सदम वो परे कु वे अल कैरट बीन कट पड़ी वजचर कैरट बीन वो ती व मेल पासीपरुप तनिया वेग वे टाइम ना कुछ तनी वे वो दिटम वंद वो पासीपरपा कल वचर कुछ और कईपिड़ अल्वक मूड़ी रे विसिल वरटो नेक्स्ट पाती उपकल मेवन उपचमा और कल स्पून अल्वक तनि मिगाई तूल मिक्स पड़ेल पाती कुछ पेरंगायम तूल सेक मंगा ऊर्गा रेडी आक्स्ट पाती वापम तय पचड़ी अलपलत मेल और रे पचम कट पड़ी पटर कुछ कोल पड़ पड़िया कट पड़े देवान उप नेक्स्ट पाती कर अल्वक तय टेस्ट नल्कमान कटीन सूपर नहीं ट्रे पड़ी पाटे कमेंटे सलूंग मिक्स पड़ा पर तय पचड़ी रेडी कालीफ्लावर पकोड़ा तनी वचर कालीफ्लावर उप तनकर अरे स्पून उपटकल ना सूडान अलीफ्लवरे और अंजु निम्स विटेकल
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வடைக்கு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை இஞ்சி சோம்பு வெங்காயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் போலிக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிக்கை சால்ட் உப்பு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு வேண்டாம் கெட்டியாக கொஞ்சம் சாஃப்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி பசிச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த பதம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரொம்ப சப்பாத்தி மாவுக்கு பசைகிற மாதிரி டைட்டாக பசையில். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் ஊறட்டும் வச்சிடலாம். பாருங்கள் எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இது நல்லா ஒரு 1 ஹவர் ஊறட்டும் மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேங்காய் பூர்ணத்துக்கு ஒரு அரை மூடி தேங்காவை பீஸ் பீஸாக பண்ணி மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். நீங்கள் துருவுறதாக இருந்தாலும் துருவி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய்க்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் இனிப்பு கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ ஸ்வீட் வேணான்னு நினச்சிங்கனாலும் இன்னும் நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டையும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து மிக்சியில் 2 முறை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயும் வெல்லமும் அரைச்சிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே நல்லா பேன் காஞ்சிருச்சு. வந்து இதில் நம்ம அரைச்ச தேங்காய் வெல்லம் விழுதுங்களா, இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏலக்காய் தோலோடையே தட்டி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இந்த தேங்காய் வெல்லம் போட்டது நம்ம கரெக்டாக இருக்க அளவுன்றனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. ஒருவேளை வெல்லம் அதிகமாகி உங்களுக்கு பிரிஞ்சு வர மாதிரி இருந்ததுன்னா ஒரே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பூர்ணம் ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பூர்ணம் இதுவும் ஆறிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஊறணும், மாவும் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொரியலுக்கு காய் வந்து ரெடியாக இருக்குது, அது தாளிச்சிடலாம். பாருங்கள் பொரியலுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை வரமிளகாவும் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸு வேக வச்சது சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பு லிமிட்டாக தண்ணி விட்டனால பாருங்கள் உதிரி உதிரியாக நல்லா வெந்திருக்கு. பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டால் நம்ம பொரியல் ரெடி. பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடாக்கு ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஊறட்டும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு, அதுக்கப்புறம் அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. எல்லாமே 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு, மைதா, கார்ன்ஃப்ளோர், அதுக்கப்புறம் கடலை மாவு எல்லாமே 1 ஸ்பூன் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவுக்கு நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது உங்கள் விருப்பம், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா ஊறினதுக்கப்புறம் இன்னும் இந்த மாவு பைண்டிங்லாம் ஒழுங்காக வராது, அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே வடைப்பருப்பு வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு வச்சிடலாம். நம்ம போடும்போது மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், உப்பு போட்டு அரைச்சாச்சு. இதில் வந்தீங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோம்பு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வடை போட்டுக்கலாம். நார்மலாக நம்ம மசாலா வடை போடுறோம் இல்லைங்களா. பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா குட்டியாக மாவு எடுத்துக்கிட்டு நல்லா தட்டி, பஃப்னு வரக்கூடாது, நான் தட்டி வரணுமா முறு முறுன்ட்டு அந்த மாதிரி தட்டி போட்டுட்ருக்கேன். அதுவும் மீதி டைமில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டு செய்கிற மாதிரியே வராது. பூண்டு வெங்காயம் எல்லாம் யூஸ் பண்ணாத மாதிரியே தான் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி தான் வெங்காயம் போட்டு வடை செய்கிறேன். பார்த்தீங்கன்னா வடை நல்லா கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வெறும் கடலைப்பருப்பு தான் போட்டேன், எல்லா பருப்பும் மிக்சிங்கில் போடல. வெங்காயம் போட்டாலே வடைக்கு ஒரு அளவு தான். இன்றைக்கி டைமில் பார்த்தீங்கன்னா அமாவாசை, நோம்பு, விரதம்ன்ற டைம்லலாம் போடக்கூடாதுன்ட்டு போட மாட்டேன். சூப்பராக வந்துச்சு. இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வடை போட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இது நல்லா பாருங்கள் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. மிக்ஸ் பண்ணியாச்சு. இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் விட்டு திருப்பி போட்டிருக்கேன். இந்த நுரெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது, அது என்னன்னு சொல்லுங்கள். ஆமாங்க, நம்ம தேங்காய் போலி தான். அதுக்கு போய் பின்னாடி வாழை இலை ஃபஸ்ட்டு அறுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் வாழை இலை போய் கட் பண்ணிவிட்டு வந்தேன். கட் பண்ணிவிட்டு ஒரு 2 வாழை இலை நல்லா கழுவிட்டு திருப்பி போட்டு வச்சுருக்கேன் வாழை இலையை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக இலையிலே பரிமாறலாம்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கும் வாழை இலை எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய் பூர்ணம் நல்லா ஆறி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் ஒரு லெமன் சைஸுக்கு குடிக்கிறேன். எத்தனை வருதுன்னு பார்க்கலாம். எல்லாமே உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்திங்கன்னா 1/2 மூடி தேங்காய், அதுக்கு ஈக்குவலாக நான் வெல்லம் எடுத்தேன். அதான் 100-150 கிராம் இருக்கும் வெல்லம் எடுத்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 தேங்காய் போலி வந்திருக்கு பூர்ணம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவும் நல்லா ஊறிடுச்சு சாஃப்டாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம பூர்ணம் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி அளவுக்கு, அப்படி இல்லைனா முக்கால் வாசி அளவுக்கு மைதா மாவு எடுத்து இப்படி தட்டி வச்சுருக்கேன். இப்போ பூர்ணம் வச்சாச்சு. இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இப்படி திருப்பி வச்சு திரும்பவும் நம்ம லைட்டாக கைக்கு எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம்.
पूर्ण वो पेसा वादा इन कुछ मव सेना पेसा वो ना कुटी कुटिया से ना रे वो रे इले तटी वे कल ना का इतकल सूपर वह पांग सीकर रेडी आना रे तटी वे இந்த கல்லிலே மூணு நாள் கூட போட்டு செய்யலாம். ஆனா பாத்தீங்கன்னா தட்டறதுக்கு தான் லேட் ஆகும் இல்லீங்களா? கல்ல நல்லா காஞ்ச பிறகு நம்ம போட்டுக்குறோம் போலிய. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்ணெயோ நெய்யோ மாவுல அதிகமாக எண்ணெய் இருந்ததுன்னா நீங்க எதுமே போட தேவையில்லை. கம்மியா இருந்ததுன்னா மட்டும் நீங்க இதல நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமா போட்டுக்கலாம். கல்ல நல்லா காஞ்ச பிறகு போடுறோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம போட்டதுக்கு அப்புறம் தீயை வந்து மிதமான மிடில்ல வெச்சிட்டு நிதானமா சுட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு போதும். இப்ப இத எடுத்துறலாம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு வாழை இலையில நம்ம சுட்டு வெச்சோம்னா சூப்பரா இருக்கும். அது வாழை இலையையும் நல்லா கழுவிட்டு தடச்சு வெச்சிருக்கேன். அதே மாதிரி எல்லா போலியும் செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க தேங்காய் போலி எல்லாமே சுட்டு எடுத்தாச்சு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், போலி சுடும்போது பருப்பு போலியாக இருந்தாலும் தேங்காய் போலி எந்த போலியாக இருந்தாலும் சரி ஒன்று சுட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா எல்லாமே ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கலாம். இப்போ சுடும் போதே எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் நான் இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சுருக்கேன். எதுவுமே ஒட்டாமல் இருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஆவணி ஆவிட்டம், அதாவது பூணூல் பண்டிகைன்னு சொல்லுவாங்க, அதுக்கான லஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், தயிர், அதுக்கப்புறம் மசால் வடை, அதுக்கப்புறம் பீன்ஸ் கேரட் பொரியல், இது பார்த்திங்கன்னா வாழைப்பழம் தயிர் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், நெக்ஸ்ட்டு காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கப்புறம் தேங்காய் போலி. லஞ்செல்லாம் செஞ்சது பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வாழை இலையில் பரிமாறிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து இதில் ஆட் பண்ணுறேன் நான். தேங்க்யூ.